இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், தினமும் காலையில காய்கறி விக்கிற ஒரு பொண்ணு. தர்மம் பண்ணணும் அப்படிங்கறது யாரும் சொல்லி வர்றது கிடையாது, அவங்க அவங்களுக்குள்ள ஆத்மார்த்தமா இருக்கிறது. நம்ம பண்ற ஒவ்வொரு தர்மமும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு பிடி சோறா கூட இருக்கலாம், அத கூட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுற மனசு பரமானந்தமா சந்தோஷப்படும். ஆனா நம்மள சில பேர் நம்ம கிட்ட எவ்வளவோ இருந்தாலும் சின்ன சின்ன ஜந்துக்களுக்கு கூட எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் அவங்க கிட்ட எதுவுமே இல்லாட்டாலும் அன்னைக்கு சாப்பாட்டுக்கே உழைச்சு சாப்பிடுறவங்களா இருந்தாலும் அவங்க பக்கத்துல இருக்கிற உயிர்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு உண்மை கதையை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது எங்க நடந்ததுன்னா, ராஜஸ்தான்ல ஒரு வீதியில தினமும் காய்கறி விக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் இது நடந்தது. மைக்ரோ பிளாகிங் சைட்ல யூசர் டிங்கு வெங்கடேஷ் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ ட்விட்டர்ல ரொம்ப வைரலானது. தனியா சின்னதா காய்கறி கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெண் வீதியில வர்ற போறவங்களுக்காக காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கம்பீரமான மயில் வந்தது. பசியா இருந்த அந்த மயில் அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு அந்த காய்கறி வியாபார பெண் பக்கத்துல வந்து நின்னது. அந்த பெண் வியாபாரி மயிலுக்கு காய்கறி விதைகளை சாப்பிட கொடுக்கறாங்க. அத எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க. அந்த பெண் அவங்கள சுத்தி காய்கறிகளை வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பெண் கொஞ்சம் காய்கறிய கையில எடுத்துக்கிட்டு அந்த மயிலுக்கு ஊட்டி விடுற மாதிரி அப்படியே வச்சிருக்காங்க. அந்த மயிலும் பயம் இல்லாம சந்தோஷமா அதோட பசி தீர்ற வரைய நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. மயில் அந்த காய்கறிகளையும் தானியங்களையும் சாப்பிடும் போது அந்த பெண்ணோட கைகள்ல கொத்தி கொத்தி சாப்பிடுது. அத பார்த்த எல்லாருமே அந்த பெண்ணுக்கும் மயிலுக்கும் இடையில எவ்வளவு அன்பு இருக்குன்னு சந்தோஷமா ஆச்சரியப்பட்டு பேசினாங்க. அந்த மயில் வந்து சாப்பிடுற அளவுக்கு ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தங்க எவ்வளவு பரஸ்பரமா அன்பா இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. அது அவங்களோட பலமான அன்பு காமிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதப்பையும் கொடுத்து உதவுற மனசுதான் நம்மள ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் காப்பாத்தும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுல இந்த மாதிரி பறவைகளுக்கு என்னென்ன உணவுகள் வைப்பீங்க? உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது உண்மை சம்பவம் நடந்திருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.